உன்னுடைய மகன் மீது எந்த ஒரு கோபமும் எந்த ஒரு மனக்கசபும் இல்லைன்ட்டு நீ உண்மையாகவே மொழிஞ்சாதான் அவனால லாயிலாக இல்லலங்கிற கலிமாவை வந்து மொழிய முடியும் அப்படின்னு வந்து சொல்லி காட்டுறாங்க. உடனே அந்த பெண்மணி என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுக்காக நான் என்னுடைய மகனை வந்து மன்னிச்சிட்டேன், அவன் மீது எந்த விதமான கோபமோ எந்த விதமான வருத்தமோ எந்த விதமான மனக்கசப்போ கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த அவளுடைய மகனை வந்து மன்னிச்சு விட்டுறாங்க. உடனே அந்த மனிதர் அந்த நபி தோழர் வந்து தன்னுடைய தாய் மன்னிச்சிட்டா அப்படிங்கிற தெரிஞ்ச உடனே லா இலாஹ இல்லல்லா என்று கூறி அதே இடத்துல வந்து மரணிக்கிறாரு. இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு என்ன தெரியுது, அந்த பெற்றோர் அந்த மகன் மீது உள்ள கோபத்தினால அந்த நபி தோழரால ஒரு வார்த்தை கூட பேச முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது. நம்ம வந்து எந்த விதத்திலயும் வந்து பெற்றோருக்கு நோவையை செய்யவே கூடாது. பெற்றோருக்கு பணிபடி புரிகிறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்க்கும் போது அல்லாஹ் வந்து சொர்க்கத்தை தருவதாக வாக்களித்திருக்கிறான். தாயின் காலடியில் தான் சொர்க்கம் உள்ளது என்று நாம் படித்திருக்கிறோம். இப்படி பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் ஒழுங்காகவும் சிறப்பாகவும் செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்று சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை அடைய எல்லாம் வல்ல அல்லாஹ் உதவி புரிவானாக என்று கூறி பிரார்த்தித்தவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.